அத்தை ராத்திரி தூங்காததால நாங்களும் தூங்கல. அப்பா கண்ணன் அப்படியே சொக்கிக்கிட்டு வருது. சரி வீட்டுக்கு வா மாதிரி. எதுக்குங்க, தூங்கி ரெஸ்ட் எடுக்கவா? ராத்திரி வேற வழி இல்லாம ஹோட்டல்ல சாப்பிட்டோம். மூணு வேளையும் ஹோட்டல்ல சாப்பிட முடியாது. வா வந்து சமைச்சு போடு. பார், அயன் பண்ண செட்டு இது, துவைச்ச செட்டு இது, துவைக்காத செட்டு இதுன்னு ஒண்ணுமே புரியல. பொம்பளைங்க யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுல இருக்கலாம்ல. எனக்கும் வீட்டுக்கு வரணும். உங்களுக்கு எல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு ஆசைதாங்க. என்ன பண்றது, அத்தைய ஒத்தாளா எப்படிங்க வடிவக்க பாத்துக்க முடியும்? டாக்டர் வேற மருந்து மாத்திரைன்னு மாத்தி மாத்தி வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஒருத்தர் அதெல்லாம் வாங்க போனா இன்னொருத்தர் அத்தை கூட இருக்கணும்ல. அப்புறம் அத்தைய தூக்குறது உட்கார வைக்கிறதுன்னு கூட யாராவது ரெண்டு பேர் வேணும். அக்காவை தனியா விட்டுட்டு போனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்பதான் அத்தைக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. உங்க முகத்தை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியில்லாம போகும். பிபி சுகர் எல்லாம் அப்புறம் அதிகமாயிடும். அப்ப என்னதான் பண்ணலாம் சொல்ற? இப்ப நானும் அக்காவும் இங்க இருக்கோம். நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க.